பணத்திற்காகவே பீட்டர் பால் மீது முதல் மனைவி புகார். நடிகை வனிதா விஜயகுமார் திடீர் பரபரப்பு. 1 கோடி ரூபாய்க்காகவே பீட்டர் பாலின் முதல் மனைவி புகார் கொடுத்துள்ளதாக நடிகை வனிதா விஜயகுமார் தெரிவிச்சிருக்காங்க. நடிகை வனிதா விஜயகுமார் 3வது முறையா பீட்டர் பால் என்பவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. லிப்லாக் முத்தத்தோடு நடைபெற்ற இவங்க திருமண போட்டோ சமூக வலைதளங்களை வைரலாகி வருது. நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா 2000 ஆண்டு ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து 2007 ஆண்டு அவரை விவாகரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஜெயராஜ் என்பவரை திருமணம் செய்து 2012 ஆண்டு அவரையும் விவாகரத்து செஞ்சாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறமா பீட்டர் பால் என்பவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. நடிகை வனிதா யூடியூப் சேனல் தொடங்க உதவியாக இருந்த விஷுவல் எடிட்டர் தான் பீட்டர் பால். தன்னுடைய மகள்கள் சம்மதத்தோட வனிதா விஜயகுமார் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டாங்க. கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்ட நடிகை வனிதா லிப்லாக் முத்தத்தோட திருமணத்தை உற்சாகமாக கொண்டாடினாங்க. ஆனா அந்த தருணத்துல பலரும் மாஸ்க் அணியாம இருந்ததை சமூக வலைதளத்துல பலர் சாடியிருக்காங்க. வனிதா மற்றும் பீட்டர் பாலுக்கு திருமணமான நிலையில இப்போ பீட்டர் பாலின் முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் சென்னை வடபழனி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் மனுவில் தன்னை முறையா விவாகரத்து செய்யாம பீட்டர் பால் 2வதாக வனிதாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்ற அந்த மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி போலீஸ் பீட்டர் பாலிடம் விசாரணை நடத்திட்டு வராங்க. எலிசபெத் ஹெலன் பீட்டர் பாலுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா ஹெலன் ஏன் புகார் கொடுக்க வேணும்னு சமூக வலைதளங்களை பேச்சு அடிபட்டு வருது. இந்த நிலையில தான் நடிகை வனிதா தனது கணவரிடம் பணம் பறிக்கவே இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. பீட்டர் பாலின் முதல் மனைவி ஹெலனின் புகார் பற்றி நடிகை வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புகார் எதிர்பார்த்தது தான். 8 வருஷத்துக்கு முன்பே பீட்டர் பால் அவரது மனைவியை விவாகரத்து செஞ்சிட்டாரு. எங்களோட திருமண விவகாரம் கூட அவங்களுக்கு தெரியும். அவங்க 1 கோடி கேட்டு மிரட்டுறாங்க. அதுக்காகவே இப்போ போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க. அதை சட்ட ரீதியா எதிர்கொள்வோம். இது போல பல பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கேன். இதனால எங்க வாழ்க்கை பாதிக்க வாய்ப்பு இல்லை. நாங்க மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த புகார் சினிமா வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா? எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.